Hi guys, welcome to Krithu's Dairy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி அப்படினா பன்னீர் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்க போறோம். அதுவும் உதிரி உதிரியா பன்னீர் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ பன்னீர் பிரியாணி செய்யிறதுக்கு ஒரு கடாய் வச்சு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்தி அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்தி நெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இலை, 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணி நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம். வெங்காயம் வந்து பொன்னிறமாக அப்படியே வெள்ளம் வெங்காயமும் உதிரி உதிரியாக வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம். இப்போது தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்பாஞ்ச் டைப்பில் வந்ததுக்கப்புறம் நல்லா வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ இது கூட கீரை வச்சுருக்க 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் 1 கை அளவு புதினா ஆட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். இப்போ நான் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இது ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணணும். உப்பு ஆட் பண்ணி வதக்குனிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே வதங்கும். ஸோ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 to 1.5 வரைக்கும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆர் பிரியாணி மசாலா எனி திங், தென் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் தயிர் அண்ட் நம்ம வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணுற அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு தென் 1 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம 1 கப் அரிசி எடுத்து கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம். அந்த அரிசியை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தென் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவி விட்டு இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நான் வந்து 6 to 7 மினிட்ஸ் இதை வந்து நான் மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். அப்பப்போ எடுத்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சாதமும் அந்த தண்ணி ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்குது. இந்த பதத்தில் நம்ம தம் போட போகிறோம். இப்போ தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம 1 கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நம்ம வச்சுருக்க கொஞ்சம் மீதி வச்சுருக்க பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் பிரியாணி. ஸோ நான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். அதில் நான் லைட்டாக சால்ட் தூவி ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ அந்த பிரியாணி கூட நம்ம ஆட் பண்ணி நம்ம இதையும் சேர்த்து இப்போ தம் பண்ணிடலாம். இது வந்து வர வரன்னு ஆகாமல் இருக்குது. இது கூட நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தம் பண்ணிடலாம். 6 to 7 மினிட்ஸ் மீடியமுக்கு கம்மியான ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுறேங்க. தென் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆவி போனதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே அட்டகாசமான பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. பாருங்கள் எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல் எப்படி இருக்குது பிரியாணி. இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.